ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது சூரியன் சந்திரன் செவ்வாய் தரும் திரிலோசன யோகம். சரிங்களா, இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர்கள் மூவரும் நண்பர்கள், பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்ளக்கூடிய கிரகங்கள். இவர்கள் தங்களுக்குள் திரிகோணமாக அமர்ந்து பலம் பெறும்போது இந்த திரிலோசன யோகம் என்பது நமக்கு கிடைக்கப்பெறும். இந்த திரிலோசன யோகம் கிடைச்சா என்ன செய்யும்? பொதுவாக அரசியல்வாதிகளுடைய அனுகிரகம், அரசியலில் வெற்றி, தைரியமிக்க செயல்களில் ஈடுபடுவது, துணிகரமான காரியங்களை செய்து சாதிப்பது, மருத்துவத்துறையில் ஆதாயம், ரியல் எஸ்டேட் துறையில் உச்சத்தை தொடுவது, பூமியினால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறும் யோகிதிகள், பூமியில் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகள், அரசாங்க பதவிகள், அரசாங்கத்தால் மதிக்கப்படுவது, போற்றப்படுவது, அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் அனுசரணையும் பெறுவது, அதிகாரம் மிக்கவர்களின் பாதுகாவலர்களாக இருப்பது, அதிகாரம் மிக்கவர்களுடன் தொடர்புகள் மூலமாகவும் அரசு கான்ட்ராக்டுகள் மூலமாகவும் மிகப்பெரும் வெற்றிகள் பெறுவது. பொதுவாக அரசு அரசாங்கம் அரசு சார்ந்த விஷயம், பூமி பூமி சார்ந்த விஷயம், கட்டடம் கட்டுமானத்துறை, மருத்துவம் பொறியியல் அறிவு, விளையாட்டு துறையில சாதிக்கிறது. இந்த திரிலோசன யோகம் உள்ளவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையிலையும் சாதனை பண்ணியிருப்பாங்க, ஆர்டிஸ்டா ரொம்ப புகழ் பெற்று இருப்பார்கள், மருத்துவ துறையில சாதனை புரிந்திருப்பார்கள், அரசியலில் சாதனை புரிந்திருப்பார்கள். இதுக்கு கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதை தர்றது முதல்ல சூரியன் சந்திரன் செவ்வாய், இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்துல இருக்கணும். மூன்று பேரும் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, ஆனால் 1, 5, 9 அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கணும். இது எந்த பேட்டர்னில் வேணாலும் மாறி இருக்கலாம். உதாரணமாக சிம்மத்தில் சூரியன், சிம்மத்தில் சூரியன், தனுசில் சந்திரன், சிம்மத்தில் சூரியன், தனுசில் சந்திரன், 5வது இடம் மேசத்தில் செவ்வாய். இது அற்புதமான ஒரு திரிலோசன யோகம். இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஆட்சியாக இருப்பார், மூல திரிகோணமாக இருப்பார். வளர்பிறை சந்திரன் குருவோட வீட்டில் 5வது இடத்துல உட்காந்துட்டு இருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து தன்னுடைய ஆட்சி மூல திரிகோண வீட்டில் உட்காந்துட்டு இருப்பார். இவர்களோடு எங்கேயாவது இருந்து குருவும் தொடர்பு கொண்டுட்டாரா, மன்னருக்கு மன்னனாகும் விதி அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். இந்த 4 பேரும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டுங்க. அருள் அணி லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இவர்கள் முதல் தர ராஜயோகம் தரக்கூடிய கிரகங்கள். அப்போ இவர்கள் தொடர்பு கொண்டு வேறு பாவிகளின் தொடர்பு இல்லாத நிலையில் அற்புதமான ராஜயோகத்தை திரிலோசன யோகமாக வாரி வழங்கி சென்று விடும். இந்த த்ரீ அப்படிங்கிறது திருதியம் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படை, 3 அப்படிங்கிறது சூட்சமமாக இதில் வரும். சூரிய சந்திர செவ்வாய் தங்களுக்குள் திரிகோணமாக இருக்கிறது, தங்களுக்குள் திரிகோணமாக இருந்து இதில் ஒருத்தருக்கு அல்லது இருவர் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் கூடுதல் சிறப்பு. சந்திரன் வளர்பிறை அல்லாத தேய்பிறையில் இருந்தாலுமே பெரிய நெகட்டிவ் ஒன்றும் இருக்காது. ஒரு இன்னொரு உதாரணம் எடுத்துக்குவோம், இப்போ நான் சொன்ன அதே அடிப்படையிலேயே பார்த்துக்கலாம். விருச்சிகத்தில் செவ்வாய், தனுசுல சந்திரன், சாரி மீனத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் செவ்வாய், மீனத்தில் சந்திரன், அங்கிருந்து 5வது இடமான கடகத்தில் சூரியன், இதுவும் திரிலோசன யோகம் தான். இதுல செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பார், சந்திரன் தேய்பிறை தான், ஆனாலும் பௌர்ணமிக்கு அடுத்து கொஞ்சம் தான் கம்மியாக இருப்பார். புரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஞ்சமி திதி அதை தாண்டின நிலையில தான் அந்த இடத்துல அமருவார். என்ன, மேசத்துக்கு வரும்போது தான் சதுர்கேந்திரம் அப்படிங்கிற அடிப்படை வரும், கடகம் மேசம்ங்கிறது மாதிரி. அது வந்து சப்தமி அஷ்டமி நவமிங்கிற திதிக்குள்ளே போகும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி சஷ்டி அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ ஓரளவு ஒளி பொருந்திய சந்திரன். இப்போ விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து குருவுடைய வீடான மீனத்தில் சந்திரன் அமர்ந்து கடகத்தில் சௌரியன் அமரும்போது இதுவும் திரிலோசன யோகம் தான். இதுவும் அதிகாரம் பதவி முன்னேற்றம் போன்றவற்றை தரும். இந்த 3 வீடுகளில் இவங்க அமர்றதுல ஒரு சூட்சம் இருக்குங்க. ஒரு சர வீடு, ஒரு ஸ்திர வீடு, ஒரு உபய வீடு கனெக்ட் ஆனால் தான் இந்த யோகம் ஏற்படும். புரியுதா உங்களுக்கு? 3 பேரும் திரிகோணத்தில் அமரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர வீடு, ஒரு ஸ்திர வீடு, ஒரு உபய வீடு எப்படி இருந்தாலும் அமைஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ மேசத்தில் செவ்வாய் இருக்கிறார், சிம்மத்தில் சூரியன் இருக்கிறார், தனுசில் சந்திரன் இருக்கார். இப்போ மேசம் என்கிற சர வீடு, சிம்மம் என்கின்ற ஸ்திர வீடு, தனுசு என்கின்ற உபய வீடு கனெக்ட் ஆகிடுதுங்களா? இது அப்படியே மாற்றி போடுவோம். கும்பத்தில் சூரியன் இருக்கார், ஸ்திர வீடு, சந்திரன் மிதுனத்தில் இருக்கார், உபய வீடு. புரியுதுங்களா? துலாத்தில் செவ்வாய் இருக்கிறார், சர வீடு. அப்போ ஒரு சரம், ஒரு ஸ்திரம், ஒரு உபயம் இணைந்து இந்த மூவர்களும் அதிலில் தொடர்பு கொண்டு அதில் யாரேனும் ஒருவர் ஆட்சி அல்லது வலிமை பெற்று வேறு சுபரான குரு, இவங்களுக்கு முழு சுபர் குரு தான், குருவின் தொடர்பை ஏதேனும் ஒரு வகையில் பெறும்போது இந்த திரிலோசன யோகம் என்பது உங்களுக்கு வேலை செய்யும்.
அதிகாரமிக்க பதவிகளை பெற்றுத்தரும். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில் சர்வீஸில் எழுதுறது, அரசியல்வாதி ஆகிறது, அரசாங்கத்தின் கான்ட்ராக்ட் மூலமாக மிகப்பெரிய வெற்றி பெறுவது, மருத்துவத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறது, மருத்துவ உபகரணங்கள் மருந்து பொருட்கள் தயாரிப்பில் முன்னிலை வகிக்கிறது, ரியல் எஸ்டேட் துறைகளில் மிகப்பெரிய அதிக அளவில் சம்பாத்தியம் பெறக்கூடியது, கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் சம்பாதிக்கக்கூடிய யோகியதைகளை பெறுவது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டமான பொருள்களில் வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறது, பவர் செக்டார்ஸில் பெரிய அளவில் ஜெயிக்கிறது, பிரயாணங்களில் அதிக ஆதாயம் பெறுவது, தான் இருக்கும் இடத்தில் பேர் புகழ் பெற்ற குடும்பத்தை சார்ந்தவர்களாக உருவாவது. இவங்க அப்பா பேர் சொன்னாலும் சரி, அம்மா பேர் சொன்னாலும் சரி, தாத்தா பாட்டி பேர் சொன்னாலும் சரி, எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு புகழ்மிக்க அமைப்பில் பிறப்பெடுக்கிறது இந்த மாதிரியான பலன்களை தரும். இதுலேயும் இன்னொரு நுணுக்கம் என்னென்னா, அருள் அணிகளுக்கு இது ரொம்ப கூடுதலான பலன்களை தரும், பொருள் அணி லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறார், சரிங்களா? ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், இந்த வீட்டுக்கு ஒன்பதாம் வீடான மகரத்தில் செவ்வாய் உச்சம், சூரியன் கன்னியில் இருக்கார். அப்போ இவர் இது ஒரு திரிலோசன யோகம், ட்ரையாங்கிளில் மூணு பேருமே வரிசையாக இருப்பாங்க, ஒரு ஸ்தர வீடு, ஒரு ஸ்திர வீடு, ஒரு உபய வீட்டில் அவங்க இருப்பாங்க. இந்த அமைப்பில் ஜாதகர் கன்னி லக்னமாக இருக்காருன்னு வச்சுக்கோம். கன்னி லக்னம், லக்னத்தில் புதன் ஆட்சி, கூடவே சூரியனும் உட்கார்ந்துட்டுருக்கார். சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் அஞ்சாம் இடத்துல செவ்வாயும் உட்கார்ந்துட்டுருக்காங்க. இதில் செவ்வாய் உச்சம், அட்டமாதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இதுவும் ஒரு திரிலோசன யோகம்தான், ஆனால் முதல் தர யோகமாக செயல்பட முடியாது. ஏன்னா இது ஆப்போசிட் லக்னம், புரியுதா உங்களுக்கு? இதுவே உங்களுக்கு அப்படியே மாற்றி துலா லக்னமாக போட்டுக்கும். துலா லக்னம் இதே மாதிரி மூன்று கிரகங்களும் வலுப்பெற்ற நிலையில் இருக்குது. சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு, கூடவே புதன் இருக்காரு, லக்னத்திலேயே சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார், லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கார். இது இரண்டாம் நிலையா ஒரு மீடியமா திரிலோசன யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. இதுல என்ன சூட்சமம், ரெண்டு ஏழு கூடைய செவ்வாய் உச்சம் பெற்று விடுகிறார், பத்து கூடைய சந்திரன் உச்சம் பெறுகிறார், அதே நேரத்தில் அட்டமஸ்தானத்தில் உச்சம் பெறுறார் எட்டாம் இடத்துல அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப ஒரு அருள் அணி லக்னங்களுக்கு நேரடியாக வலுப்பெறக்கூடிய தன்மையை தரக்கூடிய இந்த திரிலோசன யோகம் என்பது அபூர்வமாகவே நிகழும். பொருள் அணி லக்னங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாற்று கம்மியாக, ஆனால் அதே நேரத்தில் லக்னாதிபதி வலுப்பெற்ற நிலையில் கட்டாயம் யோகத்தை தரும் அமைப்பு இருக்கும். ஒரு தனுசு லக்ன ஜாதகம், ரெண்டாம் இடத்துல சந்திரன், ஆறாம் இடத்துல செவ்வாய், ஒன்பதாம் இடத்துல சூரியன், இதில் செவ்வாயும் சூரியனும் ரொம்ப அற்புதமான அமைப்பில் யோகத்தை பெற்று விடுகிறார்கள். இப்போ ரெண்டாம் இடம் என்கின்ற பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலத்தில் வந்துடுவார், ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உச்ச வலிமையோடு இருப்பார், ஆறாம் இடத்துல எட்டு குடையும் ஆறில் உச்சம் என்கின்ற வலிமையில் இந்த திரிலோசன யோகம் என்பது வெகு சிறப்பாக அவர்களுக்கு பலனை தரும் தன்மை கொண்டதாகும். இதில் குரு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தபடி இந்த மூன்று கிரகங்களோடும் தொடர்பு கொண்டுட்டார்னா மிக மிக அற்புதமான யோகத்தை தரும். கன்னிலேயே குரு இருக்கார்னு வச்சுக்கோம், சூரியனும் குருவும் இணைஞ்ச நிலையில் இருக்காங்க, ஒரு அஞ்சு டிகிரிக்கு மேலே விலகி, அப்போ தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் செவ்வாயையும் ஒன்பதாம் பார்வையால் சந்திரனையும் பார்த்து இந்த திரிலோசன யோகத்தை முழுமை பெறச் செய்வார். புரியுதுங்களா? ஒரு குரூப்போட கிரகங்கள், அருள் அணி கிரகங்கள், அருள் அணி கிரகங்களில் சூரியன் சந்திரன் செவ்வாய் சப்போர்ட்டிங் குரு, குரு சப்போர்ட்டிங் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தால் இன்னும் கூடுதல் நல்லது. ஸோ திரிலோசன யோகம் என்பது திரும்பிய திசையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது. இது சூரிய சந்திர செவ்வாயினால் ஏற்படும் ஒரு யோகம், அரசன் அரசி மற்றும் சேனாதிபதி. புரியுதுங்களா? பவர் சூரியன், மனம் சந்திரன், அதிகாரம் பூமி செவ்வாய், இவங்க மூணு பேரும் இணையறதுனால ஏற்படக்கூடிய யோகியதைகள். இவங்க ஒன்று கொண்டு ட்ரையாங்கிளில் இருக்கணுங்கிறதா முக்கியம். இவங்க ஒரே வீட்டில் இணைந்திருக்கிறது இந்த யோகத்தை தருவதில்லை, அது வேற மாதிரியான கேட்டகரியில் போயிடும். மூன்று பேரில் ஒரு ஆளாவது பவரில் இருந்தால் இந்த யோகத்திற்கு கூடுதல் மரியாதை. இது அருளணி லக்னங்களுக்கு 100% நல்ல பலனை தருகிறது, பொருளணி லக்னங்களுக்கு இருக்கும் இடத்திற்கு தகுந்தாற்போல் நல்ல பலன்களை தரும். இதில் இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய குருவின் தொடர்பும் ஏற்பட்டுருச்சுன்னா இந்த யோகம் முழுமை பெற்ற நிலையில் அதிகாரமிக்க தோரணையான புகழுடன் கூடிய பொருளாதார வெற்றிகளையும் அசைக்க முடியாத செல்வந்தராகும் யோகியதைகளையும் தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.